அதிரா மாதிரி விக்ரம் படத்தில் சூர்யா, ரகசியத்தை உழைத்த லோகேஷ் கனகராஜ். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் விக்ரம். இப்படத்தில் விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன் போன்ற பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் சூர்யா கௌரவ தோற்றத்தில் நடித்துள்ளார். ஆனால் சூர்யா நடிப்பதை படக்குழுவினர் சஸ்பென்ஸாக வைத்தார்கள். எதிர்பாராத விதமாக படத்தின் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானது. இதன் பிறகு லோகேஷ் கனகராஜை விக்ரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சூர்யா நடிப்பதை அறிவித்தார். தில்லையில் மாஸ்டர் விக்ரம் படங்களின் வசனம் எழுதிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் விக்ரம் படத்தில் கேமிய ரோலில் நடித்துள்ள சூர்யாவின் கதாபாத்திரம் குறித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக பேசிய லோகேஷ் கனகராஜ், KGF 2 படத்தில் முகத்தை மூடி கொண்டு வரும் மதிரா என்று ஒருவரை காமிப்பாங்க, ஆனால் அது யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இரண்டாவது பாகத்தில் தான் சஞ்சய் தத் என்று காமிப்பார்கள். அதே போலதான் விக்ரம் படத்தில் சூர்யா வருவார். இது திட்டமிடப்பட்ட ஐடியா தான். சூர்யா என்ட்ரிக்கு தியேட்டர் என்ன ஆக போதுன்னு தெரியல என கூறியுள்ளார் லோகேஷ் கனகராஜ். இவர் கூறியதை பார்த்த சூர்யா ரசிகர்கள் இன்னும் அதிக எதிர்பார்ப்புடன் படத்தை ஆவலாக எதிர்பார்த்து வருகிறார்கள்.